மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மெத்த படித்த பெரியோர்களே, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சொன்னால் எனக்கு கொடுத்துருக்க நேரம் அதுக்கே சரியாக போயிடும். வணக்கத்திற்குரிய ஐயா சேர்மன் சிஇஓ அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். ஆண்டுதோறும் அவருடைய சாஸ்தா பொறியியல் கல்லூரி வளாகத்திலே தன்னம்பிக்கை பேச்சாளனாக வலம் வந்து கொண்டிருக்கிறவன் கலைமாமணி டெல்லி கணேஷ் அண்ணா வந்திருக்காங்க. அவர்களோடு பலமுறை நான் பயணம் செய்திருக்கிறேன். மிகச்சிறந்த பண்பாளர், திரையுலகத்திலேயே ஒரு நல்ல பண்பாளர் ஒருவர் உண்டென்றால் முதலில் நிற்கிற மாமனிதர் அவர்தான் என்று நான் அவர் பெயரை சொல்லுவேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய ஐயா ஐஐஎஸ் அம்மா வந்திருக்காங்க, மற்றும் தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கல்வியாளர் ஐயா அவர்களையும் பாராட்டி மகிழ்ந்து, இந்த பிள்ளைகளுக்காக வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். இன்னும் கூட பலமாக இருக்கலாம். ஏன்னா பல இடங்களில் சொல்கிற பெற்றோர்கள் உன்னை பெற்றதுக்குன்னு நிறுத்திடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் உங்களை பெற வைத்திருக்கிறார்கள் மீண்டும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவர்கள் விருது பெறுகிறார்கள், அவர்களே உங்களுக்கு விருதாக இருக்கிறார்கள். பெரிய விஷயம் அது. ரொம்ப நல்ல. இந்த பிள்ளைகளெல்லாம் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இவர்களை கௌரவிக்க வேண்டுமென்று முயற்சியோடு சிறப்பாக செயல்படுத்துகிற நிர்வாகத்தையும் நான் தலைவணங்கி பாராட்டுகிறேன். ஏன்னா அவங்க மனசில் படணும். நம்ம புள்ள வாங்கணுன்ற மட்டும் நினைக்காமல் நம்ம நம்பியிருக்கிற பிள்ளைகளை நாம் கௌரவிப்போம் என்கிற அந்த முன்னிலை வந்திருக்காங்க பாரு, அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப நேரம் குறைவு. நான் சமீப காலத்தில் ஆள் இல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கேன். மெகா டிவியில் ரெக்கார்டிங்கெல்லாம் பார்த்தேன். நானும் கேமராமேன் தான் இருப்போம். அவரே சில சமயங்களில் சிரிப்பார். நானே கேட்டேன் ஒரு நாள், ஏன்பா சிரித்தேன்னு. இல்லை, ஆள் இல்லாமலே இவ்வளோ வேகமாக பேசுகிறே, நீ ஆள் இருந்தால் எப்படி பேசுவேன்னு யோசனை பண்ணினார். அரங்கம் முழுவதும் ஆடியன்ஸை கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம்லாம் அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சங்கடம் தான். பெரிதொரு சமயம் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஏன்னா நான் பேசுகிறதுல வந்து 4 வகையாக இருக்குது. தனித்தனியாக பேசலாம், பிள்ளைகளுக்காக பேசலாம், பெற்றோர்களுக்காக பேசலாம். இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருமே தவம் செய்த புண்ணியவாளர்கள். ஏன்னா ஒரு நல்ல பிள்ளை இன்றைக்கு பிறப்பது பெரிய விஷயம். அது நல்ல சூழ்நிலையில் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கிறான்னா உண்மையிலேயே இறைவனிடத்தில் ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல நாள் இந்த நாள் என்பதை பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க அறிமுகப்படுத்துகிற போது, சகோதரியார் சொன்னாங்க, 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன் நான். ஏன்னா எதுலேயுமே வந்து நல்லதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவன். நான் வந்து யாரையும் உயர்வாக யாரையும் இதுவாக நினச்சது கிடையாது. இப்போ உங்களுக்கு கூட நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தேர்வில் நிறைய மார்க் வாங்கிட்டு அடுத்த தேர்வில் 2 மார்க் குறைஞ்சிட்டான்னா அதுக்காக திட்டாதீங்க. ஏன்னா அவனே சரிப்படுத்திடுவான், அதை அவன் கொண்டு வந்துடுவான்னு நம்புங்க நீங்கள். அதுதான் முக்கியமானது. ஏன்னா என் கிளாஸ் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாய்ஸ் உக்காந்துருப்பான், அந்த பக்கம் கேர்ள்ஸ் உக்காந்துருப்பாங்க. தமிழ் முதல் தாள் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய புத்தகத்தில் கூட நான் எழுதியிருக்கேன். தமிழ் முதல் தாளை திருத்தி கொடுத்துருக்குறேன். அமுதான்ற பொண்ணு 95 மார்க் அது. இந்த பக்கமும் எல்லாருக்கும் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பலையுமா இருந்தது. ஏண்டாமா அடரே, நீ தானடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு என்ன? அதுக்கடல சார் 5 எங்கே போச்சுன்னு எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்க. ஒரே ஃபீலிங்காக இருக்குது சார் என்னச்சு. இந்த பக்கம் பார்க்குறேன், நம்ம தம்பி கண்சாமி கலகலன்னு இருக்கான் ஆரம்பத்துலேருந்தே. எனக்கு ஒரு சந்தேகம், என்னடான்றேன் அந்த 5 என்கிட்ட இருக்குதுன்னா. இதுக்கடா சிரிக்கிறேன்ன அப்படின்னா கிட்ட போய் நின்ன, இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவனை நான் சுமப்பதற்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், அந்த 5 அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றேன்னா. நான் நினச்சேன் எண்ணு அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது, மதிப்பு மனித மதிப்பு இந்த பையன்கிட்ட இருக்குது. மதிப்பும் எண்ணும் சேர்ந்தால்தான் அதுக்கு மார்க்குக்கு மதிப்பெண்ணுன்னு பேருன்னா. பிள்ளைகளை நாம் எல்லாத்தையுமே சமமாக பார்ப்போம், உயர்வாக பார்ப்போம். தயவு செஞ்சு நிற்கிற பெற்றோர்களுக்கு அவனுக்கு ஒரு ஊக்க சக்தி கொடுக்கணுன்னா அவங்ககிட்ட 1 மணி நேரமாவது பேசுங்க. இப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சு. என்னுடைய தாயை நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு தருணத்திலையும் எங்கள் அம்மாவை நினச்சி பார்ப்பேன் நான். அவங்கள மாதிரி ஒரு நடமாடும் முதல் ஆசிரியர் தெய்வம் பிரபஞ்சத்திலே கிடையாது. தாய்மார்களுக்காக நான் சொல்கிறேன்,
உண்மையிலேயே ஒரு கூட்டத்தில் ஒரு தாய் வந்தால் கூட நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். டிவியை தியாகம் பண்ணிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, தூக்கி போட்டு வந்துடுறாங்க பார்த்தீங்களா. இங்கே நிறைய அரங்கம் முழுதும் நிறைஞ்சிருக்கிறீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் நெறிப்படுத்தினாதாம்மா இந்தியாவே நல்ல நாடாக இருக்கும். பிள்ளைகளை நெறிப்படுத்துங்க. உண்மையிலேயே இந்த குத்துவிளக்கு ஏற்றின போது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. 2006 செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ராஷ்டிரபதி பவனிலே முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு ஒரு நாள் முழுவதும் நான் இருந்தவன். ஐயா அவருடைய திருக்கரங்களினால் தான் தேசிய விருது பெறுகிற பாக்கியத்தை என் பிள்ளைகள் எனக்கு தந்தார்கள். அதனால் அவர் தான் முதல் முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், குத்துவிளக்கு ஏற்றிட்டு வந்து மேடையில் பேச ஆரம்பித்தார், இந்துக்களின் அடையாளம் இந்த குத்துவிளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நானோ இஸ்லாத்தின் அடையாளம், இதுதான் இந்தியா என்று சொன்னார். இந்த மனோபாவம் உடைய பிள்ளைகளை, ஒருமைப்பாட்டு உணர்வுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராக இருக்கணும். நிறைய பேசுங்க, அம்மாவும் அப்பாவும் நிறைய பேசணும். மூணு பேருக்கு ஒரு மூணு விதி இருக்குது. நான்லாம் ஆசிரியர்கள், நாங்கள் எப்படி வேணாலும் சமாளிச்சுக்குவோம். ஏன்னா நாங்கள் அவனை ரொம்ப ரசிக்கணும்னு ஆசைப்பட்றோம். நான் 36 வருஷம் நின்றுக்கிட்டே பாடம் நடத்தினேன், இதை பற்றி என்னடா நினைக்கிறேன்னு, தெய்வம் நின்று கொல்லும்ட்டான். அதனால் நம்ம மேலே அந்த ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அதெல்லாம் விளையாட்டு பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பான். 1942 ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கூடத்தில் முத அப்பாயின்மெண்ட் ஆகி அதே ஸ்கூலில் நான் கிளாஸை ஆரம்பிக்கிறேன். 6ஆம் கிளாஸ் தான் இத்தனைக்கு இந்த பிள்ளைகளுக்கு. அப்படி ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னேன், இந்த ஸ்கூலுக்கு எனக்கும் பெரிய வரலாறு இருக்குது, அதை சொல்லுங்கள் சார் ஒரு வாரத்துக்குன்னா. இல்லைடா, ஒரு நாளில் முடிச்சிடுறேன். எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்தில் கிராமத்தில் இருக்குது, அங்கே தான் தங்கி 2 வருஷம் 7, 8, 2 கிளாஸ் இங்கே தான் படித்தேன். அப்புறம் முடிச்சு ப்ளஸ் ஒன்லாம் முடிச்சு பிறகு போய் காலேஜெலாம் முடிச்சு டிகிரி பயிற்சியெல்லாம் முடிச்சு டிகிரிலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ தானே மறுபடியும் இதே ஸ்கூலில் டீச்சராக வந்துக்கிறேன்டான்னு. 3வது ரோவில் ஒரு பையன் சிரிக்கிறான் சார். நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலையேடா, ஏன்டா சிரிச்சேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காதுன்னு நான் சொன்னேன். இவன் நம்பலை, இப்போ ஐயாவே சொல்கிறாரு நம்புடான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைன்னா. நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? நாம் எதை பெருமை நினைக்கிறோமோ அதை சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூடவே இருப்பான்றது எனக்கு அவன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அதனால் எல்லாத்தையும் ரசிங்கன்றேன். ரசிப்புக்கு ரசிக்கணுங்க, பிள்ளைகளை மட்டும் ரசிக்கணும். உண்மையிலே சொல்கிறேன், தாய் எம்படி இடுப்பில் சுமந்து கொண்டு வெள்ளிக்கண்ணத்திலே பால் சோற்றை பிசைந்து ஒவ்வொரு வாயாக ஊட்டுகிற போது உறவுகளினுடைய பெயரை எல்லாம் சொல்லி, அம்மாவுக்கு 1 ரூபாய், அப்பாவுக்கு 1 ரூபாய், தாத்தாவுக்கு 1 ரூபாய், எதிர்வீட்டு அண்ணனுக்கு 1 ரூபாய், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு 1 ரூபாய், உறவுகளை மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லி கொடுக்குற முதல் ஆசிரிய தெய்வம் தாய் தான். அப்பா என்ன பண்ணுறாரு, இடுப்பில் தூங்க மாட்டார், தோளில் தூக்கி வச்சுக்குவார். ஏன், நான் பார்க்காத ஊரை என் உயரத்திலிருந்து நீயாவது பாரடா என்று உயர்த்துகிற நோக்கம் தந்தைக்கு உரியது. ஆசிரியர் இடுப்பிலையும் தூக்க மாட்டார், தோளிலையும் தூக்க மாட்டார், உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறவனே ஆசிரியன் தான். அதனால்தான் மாதா பிதா குரு என்று இந்த மூணு பேரையும் தெய்வமாக்கணும் நம்ம மண்ணில். அதனால் பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்க, அவர்களுக்குள்ள நிறைய இருக்குங்க. ஞானம் வேறு, கல்வி வேறு. இங்கே ஒரு ஆச்சரியமான ஒன்றை அறிவிக்க இருக்கிறாங்க, அப்புறம் தானே சொல்ல போகிறீங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஞானம் வேறு, கல்வி வேறு. ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா அவை பிராட்டி. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு நேரம் எவ்வளவுக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவளுடைய ஞானத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 4/8/72 இதே ஸ்ரீபெரும்புதூர் பள்ளியில் ஆண்டு விழாவுக்கு பார்த்தசாரதி ஐயங்கார்ன்றவர் தான் ஹெட்மாஸ்டராக இருந்தார். எனக்கு ஒரு 20 நிமிடம் ஒதுக்கி கொடுத்துருந்தார் என்னுடைய பாட்டு. நான் வந்து அந்த ஒன்லி பாய்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்கூலுன்றதுனால 2 பிள்ளைகளை செலக்ட் பண்ணி பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் ஆழங்கால் பட்ட காரணத்தினாலே அதில் 2 கதாபாத்திரத்தை எடுத்து ஒரு பையனை துச்சாதனா வேஷம் போட்டு ஒரு பையனை பாஞ்சாலியாக வேஷம் போட்டு துச்சாதனா நடிக்கிறவங்ககிட்ட சொன்னால், இது புடவை கட்டின்னு வருவாண்டா, இது சினிமாவுக்கு சீன்லடா, சீனுக்கு சீனு புடவை மாறாது, ஒரே புடவை தான் கட்டி வந்து நிற்பான், நீ புடவை இழுக்கிற மாதிரி பாவனை பண்ணி இழுத்துப்படாதே சார், நீங்கள் சொல்லி நான் கரெக்டாக செய்வேன் சார் அண்ணா. ஓகே, எல்லாம் ரிஹர்சல்லாம் பிரமாதம் பண்ணான், அவனா எல்லா வசனத்தையும் பிரமாதமாக பண்ணான். 6:30 நாடகம் வரபோது 5:30 ஒருத்தன் ஓடி வந்து என்கிட்ட சொன்னான், சார் 2 பேருக்கும் 4 மணிலேருந்து தகராறுன்னான். என்னமோ நடக்க போதுறான்னு கடவுள் மேலே பாரத போட்டு உக்காந்துங்கிறங்க. ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சார் சார்னு உரிவு போட்டான் அவன் கோவத்தில். அவன் பழி தீர்த்துக்கினான். அந்த பையன் பேண்ட் ஷர்ட்டையோட நிற்குது, பாஞ்சாலி பேண்ட் ஷர்ட்டையோட நிற்குது இப்போ. எல்லாம் சிரிக்கிறாங்க, ஆனால் அந்த பையன் பயப்படலைங்க. அப்படியே 2 கையும் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஆத்மார்த்தமாக கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணான். ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா, கோவிந்தா, மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா, முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை ஆத்மார்த்தமாக வேண்டினேன், என்னை ஆண்பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயேண்ணா இல்லை ஐயா? இதை நான் எழுதாத வசனமையா? ஆண்டவன் ஏற்கனவே அவனுக்குள்ளே எழுதி வைத்த வசனமையா?
பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்க ஐயா, ரொம்ப நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சார். அவன் பேசினாலும் சந்தோஷப்படுவேன் நான், எழுதினாலும் சந்தோஷப்படுவேன் நான். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரேன்னு கேட்டிருந்தோம், ஒருத்தன் எழுதுகிறான் எட்டயபுரத்தில் யார் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு எழுதினான். நான் ரொம்ப ரசிப்பேன், இப்படியும் சிந்திக்கிறான் பத்தியா. அதில் இன்னொருத்தர் எழுதியிருந்தாங்க, அதாவது ஐந்து புலன்களும் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டிருந்தான், ஆம்பளன் சொருன்னு எழுதிக்கிறான். ஏன்னா அவன் எதை பார்க்குறான்னு அதுதானே எழுதுவான் இல்லைங்களா. அதை விட பெரிய வேடிக்கை ஒன்றுங்க, ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைங்கன்னு ஒருத்தர் எழுதி நான் எழுதிக்கிறான், இந்த நாள் வரை நல்ல நண்பர்களாக பழகியவர்கள்னு. அவர் ஒருத்தர் தான் இந்தியாவுக்கு வந்து தேசத்தலைவர் ஒருவர் தான் அவர். அவன் ராஜா ராம் மோகன் ராயின் தனித்தனியாக பிரித்து விட்டு நாலு பேரும் நல்ல நண்பர்கள் அவன் கற்பனையில் எழுதிட்டான். கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்டா இப்படி எழுதலாமாடான்னு, நாலு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா சார்ன்னுட்டான். அதுக்கு இல்லைடா தப்புடா, அவர் ஒருத்தர் தான்டான்னு ஓன்னு அழுதான். எதுக்குடா அழற, அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மன உளைச்சல் வர மாதிரி பேசக்கூடாதுன்னு வாதியாருக்கு தான்டா சட்டம் போட்டுக்கிறான் கவர்மெண்ட்டில், உனக்கு என்னடா இருக்குதுன்னு ஏன்டா அழறேன்றேன். தப்ப தப்புன்னு கூடமாக சொல்லக்கூடாதுன்னு நான் அதுக்காக அழுவலை. இப்போ நீ எதுக்கு அழற, அதையாக சொல்லு, நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா. அன்னையிலேருந்து வாழ்க்கையில் என்ன வாயை திறக்க முடியாத அளவுக்கு பேசிட்டான். அதனால் பிள்ளைகள் வந்து இன்றைக்கி உண்மையிலே நான் இந்த அரங்கத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒன்றை அன்போடு சொல்லுறதால நான் பெருமைப்படுறேன். ஊடகங்கள் மலிந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்திலும் ஊடகத்தை பின்வாங்க வைத்து அவர்களுடைய உள்ளத்தை முன்னிலையில் நிறுத்தி உங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்னா, உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் வருங்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வளரணும் ஐயா. நான் வாழ்ந்தால் மனிதனுக்கு அடையாளம் சொல்லுவேன், மனிதனுக்கு அடையாளம் சொல்லுவேன். ஏன்னா மேதகு அப்துல் கலாம் என்கிற மா மனிதர் பிறந்ததனால்தான் இந்தியா வல்லரசு என்ற வார்த்தையே உலக நாடுகளின் உச்சரிப்பிலே வந்தது இல்லையா. விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார், வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை பார்க்காத மா மனிதராகவே வாழ்ந்தார். அப்படி உருவாக்குங்க பிள்ளைங்களை. ராமேஸ்வரத்திலிருந்து ஒற்றை மனிதனாக டெல்லிக்கு போனார், திரும்பி அந்த ஊருக்கு வருகிற போது 100 கோடி இந்தியனாக வந்தார் என்றால் உலக சரித்திரம் ஐயாது. அது மட்டுமல்ல, உலக நாடுகளில் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் படையெடுத்து செல்லாமல் இந்திய பல்கலைக்கழகத்திலேயே படித்து உலகம் பாராட்டுகிற உலகளாவிய 40 பல்கலைக்கழகங்களால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்று பாராட்டப்பட்ட ஒரே இந்தியர் அவர்தான் என்பது உலக சரித்திரம் என்றால் சிந்தனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளை உருவாக்குங்க, நிறைய பேசுங்க. ஏன்னா ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிற நேரத்தின் அருமை கருதி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் பிள்ளைகள். எப்பயுமே கலகலப்பாருங்க, கலகல பாருங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா பொண்ணு பையன் எல்லாம் உட்காந்துன்னு வீட்டுக்குள்ளே அழகாக பேசலாம். இன்னும் சொல்ல போனால் டெலிஃபோன் வந்த பிற்பாடு கூட அந்த மறட்சி இருந்தது. டெலிஃபோன் மணி உள்ளே இருக்கும், வாசலில் அம்மா அப்பா பொண்ணுக்குள்ளெல்லாம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, டெலிஃபோன் மணி அடிக்கும், குடும்பமே குபீர்னு உள்ளே ஓடியாரும். கடைக்குட்டி பையன் ஃபோனை கையில் எடுப்பான், அப்பா கேட்பார் யாரா யாரா, சொல்ல மாட்டேனேன்னுவான். அடைச்சி சொல்லி தொல்லடா சீக்கிரம் டென்ஷன் ஆகுதுறேன், உனக்கு கடன் கொடுத்தானே அந்த தான்ப்பா பேசுகிறான்னுவான். போன வைடான்வார், ஒரு ஜாலியாக இருந்ததோ மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்க, அம்மாவுக்கு ஒரு செல்லு, அப்பாவுக்கு ஒரு செல், பையனுக்கு ஒரு செல், பொண்ணுக்கு ஒரு செல், பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறோம், பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, அப்பாவுக்கு செல்லு வந்தால் வாசப்பக்கம் வர்றாரு, அம்மாவுக்கு செல்லு வந்தால் கிச்சனுக்கு ஓடுது, ஒருத்தனுக்கு டவர் கிடைக்கல இல்லை. வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டுதியா டெலிஃபோன், உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்ஃபோனு, நாளைக்கு வர்ற கருவி நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துமோ தெரியல. இந்த ஆபத்தை நோக்கி நம்ம பயணப்படுறோம், இந்த ஆபத்தை நோக்கி பயணப்படுறோம். அதனால் தயவு செஞ்சு பிள்ளைகள் இடத்துல நிறைய பேசுங்க. எங்கள் அப்பா டென்ஷனாக வருவார் வெளியிலேருந்து, நான் உள்ளே இருக்கும்போது அப்போல்லாம் ஆஃப்டர் வச்சு சின்ன பிள்ளையாக இருப்பேன், அப்பான்னு ஓடுவேன். எங்கள் அம்மா அப்படியே பின்னாடி ட்ரௌசர் பிடிச்சி இழுக்கும் ரிவர்ஸில், என்னடா அப்பா அப்பா பார்க்காத அப்போ நான் பார்த்துப்பிட்டேன் கம்முனு, அதுவே அஞ்சில் வருது போகல அப்படின்வாங்க. அப்புறம் அரை மணி நேரம் பொறுத்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு ஒரு டம்ளர் காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டு விசிறிட்டு அப்புறம் அரை மணி நேரம் பொறுத்து என்னை கூப்பிடுவாங்க, அது ஆறுக்கு வந்துடுத்து போடான்னுவாங்க, இப்போ போய் பேசுன்னுவாங்க. ஒரு நாள் நான் எனக்கு சந்தேகம் வந்தது, என்னம்மா வெளியிலேருந்து வரும்போது அஞ்சுன்ற அப்புறம் ஆறுன்ற என்னம்மா புரியல, மனுஷனுக்கு 6 அறிவிடா. இந்த மனுஷன் வெளியில் போய் டென்ஷனில் வந்தால் ஒன்று குறைஞ்சி தான் வரும். அந்த நேரத்தில் போய் நீ எதையாவது கேட்டீங்கன்னா அந்த கோபம் போல் உங்ககிட்ட காட்டுவார், தண்ணியை கொடுத்து காஃபியை கொடுத்து விசிறி அந்த அஞ்சிலேருந்து ஆறுக்கு நான் கொண்டாந்துருவேன் பழைய நிலைமைக்கு. அது ஆறுக்கு வந்த பிறகு நீ பேசினீன்னா ஒரு பிரச்சனையும் உனக்கு வராதரா, அதனால் தான்டான். ஏன்னா அடுத்தவர்களுடைய முகத்தை பார்த்தே என்ன நிகழும் என்பதை அறிந்து கொள்ளுகிற மகாதெய்வம் தாய் தான் ஐயா, தாய் தான். தாய் நினைத்தால் அத்தனை பண்புகளும் பிள்ளைகளுக்கு வரும். நிறைய தாய்மார்கள் இங்கே இருக்கிறதுனால பேசுகிறேன், பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்க. ஏன் அவங்க மார்க்கு குறைஞ்சி போச்சே குறைய கூட அடுத்த தேர்வில் எடுப்பான்னு சொல்லுங்கள், அடுத்த தேர்வில் எடுப்பான்னு சொல்லுங்கள். நான்லாம் வந்து 40 பிள்ளைகள்மா என் கிளாஸ் ரூமில், 40 பிள்ளைகளை நான் சரிநிகர் சமமாக பார்ப்பேன்.
ஃபஸ்ட் ரோவில் 10 பேர் இருப்பான், செகண்ட் ரோவில் 10 பேர் இருப்பான், தேர்ட் ரோவில் 10 பேர் இருப்பான், ஃபோர்த் ரோவில் 10 பேர் இருப்பான். பத்து முதல்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், திரும்பவே மாட்டான், அக்கம் பக்கம் கூட பார்க்க மாட்டான். பிளாக் போர்டு, பேராசிரியர் முகம் இதுதான் தெரியும், புஸ்தகம்தான் தெரியும் அவனுக்கு. பிற்காலத்தில் அம்மா மாதிரிலாம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அந்த ரேங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் ரோ பூரா உட்காந்துக்கும். செகண்ட் ரோலாம் அப்படி இப்படி இருப்பான், இன்ஜினியரு டாக்டருங்க பெரிய பெரிய பிரின்ஸிபாலுங்க அந்த மாதிரி ரெக்கார்டரில் வந்துருவாங்க. தேர்ட் ரோலாம் பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படியும் கொஞ்சமாக கலகலப்பாக அவங்க இப்படி இருப்பாங்க, சின்சியராக அவங்க படிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா ஜாப்லேயும் வந்து உட்காந்துக்குவாங்க. ஃபோர்த்து பெஞ்சு மாப்பிள்ளை பெஞ்சுனே பேர் அதுக்கு, கவலைப்பட்ட வரலாறே கிடையாது, கலகலப்பாக இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஏன், அவன் தான் பிற்காலத்தில் எம்எல்ஏ எம்பியாக வந்துடுறான் இல்லையா. அவன் ஏன் அப்பயே சிரிக்கிறான் தெரியுமா, படிங்கடி படிங்க ஃபைலெல்லாம் வச்சுன்னு என்கிட்ட தான் நிற்கணும் இல்லை. இப்போ ரெண்டு நாள் மூணு நாளாக ஃபைலை வச்சுன்னு எங்கே நிற்கிறான்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆமாம் ஆமாம். அதனால் ஒரு எதுக்காக சொல்லலன்னா, எல்லாருக்கும் ஒரு திறமை, திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை. ஆண்டவன் கொடுத்த கொடை உங்கள் குழந்தைகள், அவர்களை நேசியுங்கள், சுவாசியுங்கள். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துணன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழினாலேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னால். சீரியல பார்க்காதீங்க, நிஜ சீரியலே உங்கள் குழந்தைகள், அவர்களை பாருங்கள், இந்தியா உயரும். நன்றி, வணக்கம். We'll be right back.